அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்க்க போவது இன்று வராகி அம்மனை வேண்டி இந்த இலையில் எழுதினால் நிகழும் அதிசயத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள். அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் அது வராகி அம்மன் என்று ஆணித்தரமாக சொல்லலாம். வேண்டுபவருக்கு வேண்டும் வரத்தை உடனே அளித்து வாழ வைக்கும் குழந்தை மனம் கொண்ட தெய்வமாக வராகி அம்மன் விளங்குகிறார். மனம் உருகி யார் எதை கேட்டாலும் உடனே வழங்கிவிடும் ஆற்றல் இந்த தாயாருக்கு உண்டு. அப்பேற்பட்ட வாராகி தாயாரை பௌர்ணமி நாளில் நம் பிரச்சனைகள் தீர எப்படி வணங்குவது என்று பார்க்கலாம். வாராகி கழுத்து வரை மனித உருவிலும் முகம் பன்றியின் உருவிலும் இருக்கும் இவரின் உருவத்தை பார்த்து இவரின் மனதை எடை போட்டுவிடக்கூடாது. உருவம் பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் குழந்தை மனம் படைத்த தாய் என்றால் அது வாராகிதான். யார் அவர் முன்னின்று கண்ணீர் மல்க மனம் உருகி வேண்டுகிறார்களோ உடனே மனம் இறங்கி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் குணம் கொண்டவர். இந்த வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு அம்மனின் திருவுருவப்படம் விக்கிரகம் இரண்டில் எது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களிடம் இரண்டும் இல்லை என்றால் ஒரு அகல் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பசு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். அந்த அகல் விளக்கை வாராகி அம்மனாக பாவித்துக் கொள்ளுங்கள். வாராகி அம்மன் படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்த பிறகு அவருக்கு ஏதேனும் ஒரு கிழங்குகை நைவேத்தியமாக படைத்து விடுங்கள். அதேபோல் சிகப்பு நிறத்தில் உள்ள பூக்களை மாலையாக தொடுத்து அம்மனுக்கு சாற்ற வேண்டும். இவையெல்லாம் செய்த பிறகு விரலி மஞ்சளை ஒற்றைப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது 9, 11 இப்படி ஆக விரலி மஞ்சளை எடுத்து மஞ்சள் கயிறு அதாவது தாலி சரடு என்று சொல்லுவோம் அல்லவா, அதில் மாலையாக தொடுத்து வாராகி அம்மன் படத்திற்கு போட வேண்டும். நீங்கள் விளக்கை மட்டும் வைத்து வழிபடுவதாக இருந்தால் விளக்கின் முன்பு வைத்து விடுங்கள். இப்போது வாராகி அம்மன் படத்திற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து கொண்டு மா இலை, வாழை இலை, வாழை இலையை சின்னதாக நறுக்கிக் கொள்ளுங்கள். அல்லது வெற்றிலை மூன்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்து அதில் உங்களின் பிரச்சனைகள் அல்லது உங்களின் தேவைகளை எழுதுங்கள். இப்படி எழுதிய இலையை விளக்கின் முன்பு வைத்துவிட்டு ஓம் வாராகி தாயே போற்றி என்ற நாமத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். இதற்கு மேலும் உச்சரித்தால் மிகவும் நல்லது. இதுபோல் மந்திரம் சொன்னால் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் கவலைகளும் வெகு விரைவில் உங்களை விட்டு போய்விடும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.